السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد غنية الكرية الله من الذي أرسله. الله سبحانه وتعالى نمني وريم نلل وشينغلي أوند سيرتو وي بانها. الله ركم الله ودي ترتو دركن من رسول الله صلى الله عليه وسلم ورغلكم. பிடித்தமான அவர்கள் காட்டித் தந்த அவர்களுடைய திருப்திக்கு சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை அஞ்சி வாழ்வதோடு அவனுடைய ஷரியத்தை முழுமையான முறையிலே நபியவர்கள் கற்றுத்தந்த அந்த வழகை வழியில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் உலகில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி எல்லா நபிமார்களை விடவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக சங்கையானவர்களாக மிக சிறப்பானவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானோ, எப்படி எல்லா உம்மத்தை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த உம்மத்தை மிகச்சிறந்த சமூகமாக ஆக்கியிருக்கிறானோ, அதே போல எல்லா ஷரியத்தை விட இந்த ஷரியத்தை மிகச்சிறந்த ஷரியத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய சமூகத்திற்கு எல்லா விதமான பயிர்களையும் செய்திருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்தில்லை. எந்த நபிமார்களையும் நாம் குறையோடு பார்ப்பதில்லை. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். எல்லா நபிமார்களை விடவும் நம்முடைய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கென்று சில சிறப்பம்சங்களை பெற்று தந்திருக்கிறார்கள். அந்த சிறப்பம்சங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக நபியின் மீது உண்டான அந்த கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வேண்டும், நபியவர்கள் மீது உண்டான அந்த அன்பு அதிகமாக வேண்டும் என்ற அடிப்படையிலே நபியவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்த சிறப்பம்சங்கள் என்னென்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக பிறந்த காரணத்தினால் நம்முடைய இந்த சமூகம் குறித்து, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து குறித்து, எந்த உம்மத்தையும் அதற்கு முன்னால் உண்டான வேதத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டதில்லை. இந்த உம்மத்தை மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். மூசா நபிக்கு தௌராத் வந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஈசா நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க. ஈசா நபியினுடைய சமூகம் குறித்து மூசா நபியினுடைய அந்த தௌராத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. முன்னால் உள்ள வேதத்திலே அதற்கு பின்னால் வரக்கூடிய சமூகம் குறித்து அல்லாஹ் எந்த வேதத்திலையும் பேசல. ஆனா நம்மை பற்றி அல்லாஹ் நமக்கு முன்னால் வந்த மூன்று வேதங்களிலேயும் பேசுகிறார். மூசா நபிக்கு வந்த தௌராத்தாக இருக்கட்டும், ஈசா நபிக்கு வந்த இன்ஜீலாக இருக்கட்டும், எல்லா வேதத்திலையும் என்ன செய்யறான், இந்த உம்மத்தை முஹம்மதியான்னு சொல்லக்கூடிய நம்மை பற்றிய பல்வேறு செய்திகளை அல்லாஹ் அந்த வேதங்களிலே பேசுகிறான். எந்த அளவுக்கு கேட்டோம்னா, தாரமின்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாபு, அந்த கிதாபுலையும் அதே மாதிரி இப்னு அசாகிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இமாம் முஸ்னதுல ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க. தௌராத்துல ஒரு வரி இப்படி இருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி, நபியவர்கள் எல்லோரையும் மன்னிக்கக்கூடியவர்கள், நபியவர்கள் பேரித்தம்பளம் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து போவாங்க, மக்காவில் பிறப்பாங்க, அவங்களுடைய அம்மா பேர் இது, அத்தா பேர் இதுன்னு என்று சொல்லக்கூடிய ஒரு பாரா, முதல் பாராவில் முழுசாக எழுதியிருக்கு. ரெண்டாவது பாராவை ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தைலமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறாங்க. இந்த உம்மத்தை பற்றி எழுதுகிறாங்க, எந்த அளவுக்கு இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வை புகழுவார்கள், இரவு நேரத்தில் எழுந்து அவர்கள் தொழுவார்கள், இரவு நேரத்தில் அவர்கள் ஓதுகின்ற தஸ்பீகனுடைய அந்த நிலை குறித்து எப்படி தேனீக்கள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்குமோ அது மாதிரி அவர்கள் ரீங்காரமிட்ட நிலையிலே தஸ்பீகளை ஓதுவார்கள். இன்னொரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அவர்கள் கைலி கட்டியிருப்பாங்க. பேசி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இடுப்புல இழுத்து கட்டக்கூடிய ஒரு ஆடையை, கீழாடையை அவர்கள் அணிந்திருப்பார்கள் என்பதும் வரை முன்னாடி உள்ள வேதத்துல இந்த சமூகம் குறித்து அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த சமூகத்துல சில பேர் இருப்பாங்க, அவர்கள் எப்படி எங்கு சுற்றினாலும் தேனி தன் கூட்டில் வந்து அடைந்து விடுமோ அதே போல எங்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு வருவதை அவர்கள் விருப்பப்படுவார்கள் என்ற வார்த்தையும் அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படும். இது எல்லாமே முன்னாடி உள்ள வேதத்துல
நம்மை பற்றி அல்லாஹு சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸு. இதை தாரவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அதே மாதிரி இப்னு அஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய கிதாபுகளை பதிவு செய்யறாங்க. அப்ப எந்த சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹு தந்திருக்கிறான். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஈசா நபியினுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தௌராத்தில் இடம் இல்லை, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை சார்ந்த நமக்கு தௌராத்திலேயும் இடம் இருக்கிறது, இஞ்சீலிலேயும் இடம் இருக்கிறது. நாம் உண்மை மூமின்களாக இருந்தால், நாம் உண்மை மூமின்களாக இருந்தால் நம்மை பற்றிய தன்மைகள் அந்த வேதங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக இமாமுகள் சொல்லித்தரா. இது ஒரு சிறப்பு. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் இருக்கக்கூடிய நமக்குண்டான ஒரு சிறப்பு என்னன்னா, ரொம்ப முக்கியமான சிறப்பு. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு இதை சொன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு சிறப்பாகவே நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை. முன்னாடி வாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களுடைய நபிமார்கள், அந்த நபிமார்கள் சிலர் ஷஹீதாக்கப்பட்டாங்க, சிலர் ஷஹீதாக்கப்பட்டாங்க, சிலர் இயற்கையான முறையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் மறைந்தார்கள். ஆனா அவர்களுடைய கபறுகள் எல்லாம், அவர்களை அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரௌதாக்கள் இருக்குதே, அந்த கபறுகள் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு அந்த சமூகத்திற்கு சரியான முறையில் தெரியாது. இந்த இடம் தான், இது உறுதி தான் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, யாரும் சொல்ல முடியாது. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்ச உடனே அவர்களுடைய தோழர்கள் அவர்களை அடக்கினார்கள். ஆனா ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் அந்த இடத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். யூசுப் நபியை அடக்கினாங்க, நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு சரித்திரம், ரொம்ப சுருக்கமா சொல்றேன் நான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்துல நைல் நதியின் மூலமாக ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு, நைல் நதி மூலமாக ஒரு பெரிய அழிவு ஏற்பட போகிறது. அப்ப மூசா நபிக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான். என்ன கட்டளைன்னா, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை தோண்டி அங்கிருக்கக்கூடிய அந்த ஜனாஸா, அதாவது அவர்களுடைய புனிதமான அந்த உடலை எடுத்து கொண்டு போய் வேற ஒரு இடத்துல அடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப மூசா நபிக்கு கபர் எங்க இருக்குன்னு தெரியல, கபர் எங்க இருக்குன்னு தெரியல. நீண்ட நாட்கள் நீண்ட ஆட்கள் இடத்துல நிறைய பேர்த்த விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு வயதான மூதாட்டி சொன்னாங்க, எனக்கு கபர் எங்க இருக்குன்னு தெரியும், நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சருக்கு வச்சாங்க, சொர்க்கத்தில் உங்க கூட நான் இருக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தா நான் அந்த கபரை காட்டுவேன்னு சொன்னாங்க. அதற்கு பின்னால் அந்த கபரை தோண்டி அவர்களுடைய புனிதமான உடலை எடுத்து வேறொரு இடத்துல அடக்கம் செய்ததாக வரலாறு இருக்கிறது. இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டோம்னா, முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுடைய கபறுகள் எந்த இடத்துல இருக்குதுன்னு கரெக்டா அக்யூரட்டா இங்கதான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல் முன்னாடி வாழ்ந்த சமூகத்திற்கு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரௌதா எங்க இருக்குன்னு ஒவ்வொரு முஸ்லிம் எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு சூழலை, அந்த புனிதமான ரௌதாவை எல்லோருக்கும் தெரியும்படியான ஒரு சூழலை அல்லாஹ் அமைச்சு கொடுத்தான். இதுல என்ன நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கேட்டோம்னா, நமக்கு தெரியும் புகாரியினுடைய விளக்கு உரையாக இருக்கக்கூடிய பத்தகல் பாரி என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ரௌதா ஷெரீஃபுக்கு முன்னாடி நின்று அவர்களை முன் வச்சு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோம்னா அந்த துவாக்கள் கபூல் செய்யப்படும். நபிமார்களுடைய ரௌதாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு. நபிமார்களுடைய ரௌதாக்களுக்கு உங்களுக்கு தெரியும், அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல கடுமையான பஞ்சம் ஏற்படுது. ஒரு கிராமவாசி நபியவர்களுடைய ரௌதா ஷெரீஃபில், அதாவது அந்த கபரு மேல என்ன செய்யறாங்க, அந்த மண்ணுக்கு மேல தன்னுடைய முகத்தை வைத்து படுத்திருக்கிறாங்க. மழை இல்லை, இஸ்தத்லி உம்மத்திக்க, உங்க உம்மத்துல மழை இல்லாம இருக்கிறாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு மழையை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த சஹாபி கிராமவாசி கேட்கிறப்ப, கனவுல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா செய்ய சொல்லுங்க, சதகா செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதற்குண்டான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தான். இது பத்தகுல் பாரி என்று சொல்லக்கூடிய கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கிதாபை எழுதினாங்க. இவங்க தான் இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய அளவில் சஹாபாக்களை பற்றி, அதாவது ஹதீஸுகள் சஹீஹா தாயிபா எப்படிப்பட்ட தரத்தில் இருக்குங்கிறது சம்பந்தப்பட்ட நூல்களை எழுதினவங்க, இப்படி தரம் பிரிக்கக்கூடிய மிகச்சிறந்த விருப்பனர், ஹதீஸ் கலை விருப்பனர், இவர்கள் தங்களுடைய நூல்ல ஒரு ஹதீஸ பதிவு செய்யறாங்கன்னா அது சாதாரணமான ஹதீஸ் அல்ல, அறிவுக்கு பொருந்தலன்னு தூக்கி வீச முடியாது. ஏன்னா அறிவை ஊற்று பெருக்காக கொண்டவர்கள் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க தன்னுடைய கிதாபில் பதிவு செய்யறாங்க, ஒரு கிராமவாசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதாவுக்கு முன்னாடி போய் இந்த உம்மத்திற்கு மழையை பெற்று தந்தார்கள். நீண்ட ஹதீஸ் நான் சுருக்கமா சொல்றேன், பெற்று தந்தார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌதா நமக்கு கிடைச்சதுக்குண்டான ஒரு பெரிய பாக்கியம்.
சும்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறது இல்ல. அந்த ரவுலாவுக்கு முன்னாடி நின்று நாம செய்யக்கூடிய துவாக்கள் கண்டிப்பாக கபூல் செய்யப்படுங்கிறதுக்கு இந்த ஹதீஸை நமக்கு முன் வைக்கிறாங்க. இன்னொன்னு குரானின் மூலமாக கூட சொல்லலாம், வலவு அன்னகும் இவ்வளமோ அன்புசகம் என்ற வசனத்தினுடைய தொடர்ல அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொண்டால், ஏதாவது பாவம் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ரவுலாவுக்கு முன்னாடி நின்று இந்த வசனங்களை ஓதிட்டு, யார் ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான்னு ஓதிட்டு, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இறைவனிடத்தில் நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும்னு சொன்னா அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வஜதுல்லாஹு அப்படிங்கிற அந்த வசனத்தினுடைய கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் கஃபூர் ரஹீமா, அல்லாஹ் உங்களை மன்னித்து உங்கள் மீது இரக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வே சொல்லித் தருகிறான். அப்ப நபியினுடைய ரவுலா நமக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய பாக்கியம். இதை கவனிச்சுதான் நமக்கு என்ன வேண்டுமானாலும் நம்முடைய பாவங்களையே அல்லாஹ் அந்த ரவுலாவின் மூலமாக மன்னிப்பதாக அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான்னா மத்த மத்த விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். அப்ப எந்த சமூகத்துக்கும் அல்லாஹ் அவர்களுடைய நபிமார்களின் ரவுலாக்களை அவர்களுக்கு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதை காண்பித்து கொடுக்கல, நமக்கு அல்லாஹ் எல்லா இந்த சமூகத்தில் எல்லா மக்களும் தெரிந்து கொள்ளும்படி அப்பட்டமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். நம்மை பற்றி அல்லாஹ் முந்தைய வேதத்தில் பேசியிருக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை அல்லாஹ் நமக்கு வெளிப்படையாக தந்திருக்கு இந்த இடத்துல தான் அப்படிங்கிற செஞ்சிருக்கான், வெளிப்படையாக தந்திருக்கிறான். அடுத்து இன்னொரு ரெண்டு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் நான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டோம்னா, இந்த உம்மத் இருக்கே, இந்த உம்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் இருக்குது, ஒரு காலத்திலும் வலாலத்தின் மீது ஒன்று சேராது, லலாலத்தின் மீது வழிகேட்டின் மீது ஒன்று சேராது. அதாவது பெரும்பான்மை அப்படிங்கிறது இந்த உம்மத்துல அங்கீகாரம், பெரும்பான்மை அப்படிங்கிறது இந்த உம்மத்துல என்னது அங்கீகாரம். உடனே நாம தாருல் அர்க்கம்ல ரொம்ப குறைவா இருந்தாங்களே அப்ப அங்கே அப்படின்னு போயிடக்கூடாது. பெரும்பான்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல சொன்ன வார்த்தை, பெரும்பான்மை இந்த உம்மத்தின் அங்கீகாரம்ங்கிறத விளங்கிக்கணுங்கிறதுக்காக அவர்களுடைய வார்த்தையில சொன்னாங்க, இந்த உம்மத் இன்னஹாதிஹில் உம்மத்துலா இஸ்தி மஹலல் தலாலா, இந்த உம்மத் இருக்கிறதே தலாலத்தின் மீது ஒன்றுபடாது, வழிகேட்டின் மீது ஒன்றுபடாது. அப்ப பெரும்பான்மை சமூகம் ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தலாலத்தின், அதுவும் இந்த சமூகத்தில் ஹிதாயத், அது வழிகேடு வழிகேடு அல்ல, அது வழிகாட்டுதல் அப்படிங்கறத நாம விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அது சொல்லி தர்றாங்க. அந்த அடிப்படையில தான் மதுகுகள் இருக்குது, அந்த அடிப்படையில தான் ஜியாரத்துகள் இருக்கு, அந்த அடிப்படையில தான் மௌலுதுகள் இருக்குது. மௌலுது அப்படிங்கிறது ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ சின்ன சின்ன ஊர்களில் மட்டும்தான் நடக்குதுன்னு அர்த்தம் அல்ல, உலகம் முழுவதும் நடக்குது. உலகம் முழுவதும் என்ன ஒரு வித்தியாசம் கேட்டோம்னா, நம்ம ஊர்ல ஒரு மௌலுது, இந்த மௌலுது வேற எந்த ஊர்லயும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கலாம் அல்லது தமிழ் தெரிஞ்ச இடங்கள்ல இருக்கலாம், ஆனா அங்க இருக்கக்கூடிய மௌலுதுகள் இங்க இல்ல. அங்க இருக்கக்கூடிய மௌலுதுகள் மொத்தத்துல உலகத்துல யாரெல்லாம் இமாம்கள் கிதாபுகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்களோ எல்லா இமாம்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஒரு மௌலுது கிதாபு எழுதாம போகவே இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்னு ஹஜர் ரஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க எழுதின கிதாப வச்சுதான் இன்னைக்கு நிறைய பேர் லைபு சஹீஹு அது இதுன்னு சொல்றாங்களே, இந்த இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூட என்ன செய்யறாங்க, மௌலூது கிதாப் எழுதியிருக்காங்க. ஆனா சுபஹான மௌலூதுல அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எழுதியிருக்கிறாங்க, சுயுத் இமாம் எழுதியிருக்கிறாங்க, கஸ்ஸாலி இமாம் எழுதியிருக்கிறாங்க. இப்படி எல்லா இமாம்களும் ஏகதேசம் 199 இமாம்கள் மௌலூது கிதாப் எழுதாங்க. அவங்கவுங்க தன்னுடைய துறை சார்ந்த கிதாபுகள் எழுதின அதே சமயத்தில் நபியவர்களுடைய புகழையும் எழுதியிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் அதாவது தலாலத்தின் வழிகேட்டின் மீது இந்த உம்மத்து ஒன்று சேராது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இது ஒரு பெரிய பாக்கியம், வழிகேட்டில் இந்த உம்மத்து ஒன்று சேராது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சிருக்கிறாங்க, இந்த உம்மத்தை வழிகேட்டில் ஒன்று சேர்த்துறதுனால்தான் துவா செஞ்சிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டோம்னா, இந்த உம்மத்து இருக்கிற இந்த உம்மத்து ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படாது. இந்த உம்மத்து சுனாமி வந்துச்சு எல்லாரும் மூத்தா போயிட்டாங்களா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான். மொத்தத்தை கவனிச்சு பார்க்கிறப்ப அது ரொம்ப குறைவான விகிதாச்சாரம், ரொம்ப குறைவான விகிதாச்சாரம். அதே மாதிரி பசியால் இந்த உம்மத்தை அழிக்கப்படாது, வறுமையால் இந்த உம்மத்தை அழிக்கப்படாது, அதே மாதிரி நோயால் இந்த உம்மத்தை அழிக்கப்படாது. ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுதல் என்பது இந்த உம்மத்தில் கிடையாது. முன்னாடி வாழ்ந்த சமூகத்துக்கு அப்படி இல்லை, பெரும்பெரும் அதாவது கொத்து கொத்தாக என்ன செய்வாங்கன்னு கேட்டோம்னா மௌத்தா போவாங்க நோயின் மூலமாக. அதே மாதிரி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் வெள்ளப்பெருக்கில் எல்லாரும் மௌத்தா போனாங்க. அதே மாதிரி லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல கல்மாரி பொழிஞ்சது எல்லாரும் மௌத்தா போனாங்க. இது மாதிரி ஒரு பெருங்கொண்ட சமூகம் இந்த உம்மத்துல ஒட்டுமொத்தமாக மரணத்தை சந்திக்காது. காரணம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் அல்லாஹ்ட்ட என் ரப்பிட்ட நான் கேட்ட, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தை இப்படி அழிச்சராதரா அல்லாஹ்னு கேட்டேன், அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூல் செஞ்சுட்டான்.
அல்லாஹ் என்னுடைய துவாவை கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த உம்மத் என்னது ஒட்டுமொத்தமான அழிவிலிருந்து இந்த உம்மத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமான வழிகேட்டிலிருந்து இந்த உம்மத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவை கொண்டு இந்த உம்மத்து கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உம்மத்து முன்னாடி உள்ள வேதங்களில் புகழப்படுவதன் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் நமக்கு பெற்றுத்தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபியை நம்முடைய உள்ளத்தில் உயர்ந்த இடத்தில் வைப்பதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாழுகின்ற காலமெல்லாம் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்கள் மீது நிறைய சலவாத்துகள் ஓத வேண்டும், மிக முக்கியமாக அவர்களை முழுமையான முறையில் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய உத்தார உறவினர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.